அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்ஐசி இந்தியா லிமிட்லேருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் போட்டோம். அதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை அவங்க அஃபீஷியல் வெப்சைட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ஐசி இந்தியா லிமிடெட் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே நவரத்தன கம்பெனி தான். ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் பற்றி எப்போனா நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் கேட்டுறாங்க, அதாவது 246 ஜிஇடி கேட்டுறாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கேட்டாங்க. என்னென்ன சென்டர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா நெய்வேலி, பார்சின்கார், பிட்னாக், டலாபிரா, சவுத் பச்சுவாரா, அப்புறம் நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கனா தூத்தூரில் கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் பற்றி எப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிசிப்ளின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, சிவில், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர், மைனிங், ஜியாலஜி இப்படி இருக்குது. இதில் எவ்வளோ வேகன்சிஸ் தெளிவாக அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் அப்படின்னா 120 வேகன்சிஸ் இருக்குது. இந்த கோட் நம்பர் நீங்கள் பார்த்துங்க, 001 அப்படின்னா மெக்கானிக்கல். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கோட் நம்பர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் அப்ளை பண்ண எல்லாரையும் பார்த்திங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் 60% மேலே சிஜிபிஏ ஆர் பர்சன்டேஜ் இருக்கணும். அதே மாதிரி எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 50% மேலே அவங்களுக்கு சிஜிபிஏ ஆர் பர்சன்டேஜ் இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் 2 வேகன்சி 65 இருக்குது. ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பவர் இன்ஜினியரிங் படிச்சு யாரும் அப்ளை பண்ணலாம். அண்ட் எலக்ட்ரிக்கல் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சிவில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், இது கோட் நம்பர் 4. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பொறுத்தவரை ஃபுல் டைம் பார்ட் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து கம்ஃபர்ட் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சிஎஸ்சி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அண்ட் ஐடி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் டைம் பார்ட் டைம் பிஜி டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு யூஜி வந்து எம்சிஏ படித்தவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது கோட் நம்பர் 006. வேகன்சிஸ் 5 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்ததான் மைனிங் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் படித்தவங்க கூட அங்கே அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக ஜியாலஜி போஸ்ட் நம்பர் 8 அண்ட் வேகன்சிஸ் 5 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் எம்டெக் ஜியாலஜி அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சு அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸில் வந்து பாஸ் இன் ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சிஏ படிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் எம்பிஏ. ஸோ நீங்கள் டிகிரி என்னென்ன படிச்சுட்டு எம்பிஏ படித்தவங்க மினிமம் 2 வருஷம் எம்பிஏ படித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 60% மேலே மார்க் இருக்கணும் ஃபார் அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ்சி நான் கிரீமி லேயருக்கு. 50% மேலே மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எதுனா இருக்கலாம். ஸோ டிகிரி இன் எனி டிசிப்ளின் இருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து எதில் படிக்கணும் அப்படின்னா ஒரு சோசியல் ஒர்க்கோ இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோ. ஸோ இந்த மாதிரி படிச்சிருக்கணும், அதாவது டிகிரி முடிச்சுட்டு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா எம்பிஏ. ஸோ எம்பிஏ படிச்சிருக்கலாம். இன் அடிஷனாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வந்து டிகிரி இன் லா இருந்தால் டிசைரபிள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக சிஜிபிஏ வந்து நம்ம தமிழ்நாட்டை பார்த்தாலும் ஏஎஸ்டி எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சிஜிபிஏ இருக்கும். இந்த சிஜிபிஏ பற்றி அப்படின்னா கிரேட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 6.54 அப்படி இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா இன்டூ 10 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 அப்படின்னா வில் பி கன்சிடர்ட் 60% ஆஃப் கன்சிடர் பண்ணால் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 1/3/2020 படி 30 வயசு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ்சி நான் கிரீமி லேயராக இருந்தால் 33 அண்ட் எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு 35 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான சேலரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 இயர் தான் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங்கான சேலரி உங்களுக்கு 50,000 இந்தியன் ருபீஸில். ஸோ ஆஃப்டர் தட் அவங்க கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேசிக் பே 60,000. ஸோ ஓவராலாக வர பார்த்தீங்கன்னா 60,000 1,80,000 இருக்கும் இதுக்கான சேலரி இருக்கும். அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தவரை அவங்க கேட்டுக்கிற பிளேஸுக்கான போஸ்டிங் தான். ஸோ ஜாயின் வெஞ்சர் கம்பெனி என்எல்சி எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு அங்கே போஸ்டிங்ஸ் போடுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்தது வந்து ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரை ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிஎஸ்சி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கலி வீக் இருக்கும் எக்ஸர்வீஸ்மேனுக்கும் அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்த மாதிரி கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் எப்படியுமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பேஸில் நடக்கும் உங்களுக்கு. இதுக்கான டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்ட் 1 பார்த்திங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்டி, லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன், ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இந்த 5 இருக்கும். அண்ட் பார்ட் 2 பொறுத்தல நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கு என்ன டிசிப்ளின் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான ப்ரொஃபஷனல் நாலேஜ்லேருந்து ஒரு 80 கொஸ்டின் அவங்க கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
120 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர் வித் மல்டிபிள் சாய்ஸ், அதாவது பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ சேர்த்து 120 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் டியூரேஷன் இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/4 நெகட்டிவ் மார்க் உண்டு உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக தண்ணி அப்படின்னா உங்களுக்கு 0.25 மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதும்போது அக்யூரிசியை மெயின்டைன் பண்ணி எக்ஸாம் எழுதினா தான் கிளியர் பண்ண முடியும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்கவே இருக்காது. ஸோ கொஸ்டின் பேப்பர் வில் பி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓன்லி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணலாம். ஸோ அதை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3 எக்ஸாம் சென்டரையும் அதர் ஸ்டேட்லேருந்து 2 எக்ஸாம் சென்டரையும் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 சாய்ஸ் ஷல் பி இன் சிங்கிள் ஸ்டேட். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் 3 சென்டர்ஸ் கொடுத்துருங்க. ஆஃப்டர் தட் 2 சென்டர் நீங்கள் வெளி ஸ்டேட்டில் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உண்டு உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒன் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிடிசி வருஷத்துக்கு வந்து 13,64,000 இருக்கும். ஸோ இந்த ஜெனரல் கண்டிஷன் உதவி நீங்கள் படித்து பார்த்துங்க. ஸோ என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸும் கேட்டுருங்க அப்படின்ட்டு. ஸோ நார்மலாக தான் இருக்கும், இல்லை பெருசாக ஒன்று இருக்காது. ஸோ இந்தியன் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க அவங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் ஹெல்ப்லைன் 0226820215 நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இதுக்கான சர்வீஸ் அண்ட் அக்ரிமெண்ட் பாண்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த என்எல்சியில் ஜாயின் பண்ணுங்க அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக வந்து 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு இந்த 3 வருஷத்தில் நீங்கள் எனக்கு பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு காம்பன்சேஷனாக நீங்கள் 1 lakh அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அர்த்தம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க எப்படின்னா அஃபிஷியலான NLCIndia.com பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ போனீங்கன்னா அப்ளை லிங்க் ஓப்பன் ஆயிருக்காது, 18/3/2020 மேலே தான் இந்த அப்ளை லிங்க் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீ எந்த வித காப்பி வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண தேவையில்லை. ஸோ பியூராக வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ போர்ட்டல் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 18/3/2020 அண்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 17/4/2020 முடிய போகணும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கான ஃபீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து 884 உங்களுக்கு ஃபார் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி வீக்கர் அண்ட் எக்ஸர்வீஸ் மேலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. பட் ஆனால் இதுக்கான சார்ஜ்னு சொல்லி 354 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்டுமே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த January 2020 வந்து எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் செகண்டாக உங்களோட சிக்னேச்சர் வந்து டார்க் ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் இருக்கிற மாதிரி சிக்னேச்சர் நீங்கள் போட்டுட்டு அப்ளை பண்ணலாம். அடுத்து அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கலாம், இல்லை SSLC மார்க் ஷீட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் 12th மார்க் ஷீட்டாக இருக்கலாம். அதில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி PDF காப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட ஆதார் கார்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கன்சால்டட் மார்க் ஷீட். ஸோ இதில் ஏதாச்சும் அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி நான் கிரீம் லேயர் அப்ளை பண்ணுற மாதிரி அதுக்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசபிலிட்டி வீக்கில் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டுருங்க. இது எல்லா டாக்குமெண்ட்ஸ்க்கான லென்த்து பிரத்து ஹைட் அந்த என்ன மாதிரி ஃபைல் டைப்பில் இருக்கணும், ஸோ எவ்வளோ ஃபைல் சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டேபிள் போட்டு காமிச்சிடுங்க. ஸோ அதைப்படி நீங்கள் பார்த்துட்டு இதை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மெட்லேயும் இருக்கலாம், இல்லைனா PDF ஃபார்மெட்லேயும் இருக்கலாம். இது ஒரு நமக்கு அட்வான்டேஜ் தான் நமக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைல் சைஸ் இருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு அன்ரிசர்வ் அண்ட் EWS அண்ட் OBC நான் கிரீம் லேயர் பார்த்தீங்கன்னா 500 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 354 சேர்த்து 854 ருபீஸ் இருக்குது. அண்ட் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி வீக்கர் எக்ஸர்வீஸ் பண்ணுங்க பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, பட் ஆனால் ப்ராசஸிங் சார்ஜ்னு சொல்லிட்டு 354 இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தால பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைன் அப்ளை டேட் வந்து 18/3/2020 ஆரம்பிச்சு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/4/2020 முடிய போகுது. அண்ட் எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக எப்போ இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26/5/2020 அப்படி இல்லைன்னா 27/5/2020. ஸோ இது அஃபீஷியல் டேட் கிடையாது. இந்த டேட் உங்களுக்கு எப்போ கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும்போது உங்கள் அட்மிட் கார்டில் எங்கே வந்து சென்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ எங்கே வந்து உங்களுக்கு வந்து டேட் மென்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்த்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீ எக்ஸாம் போகும்போது எந்த விதமான மொபைல் ஃபோன் கால்குலேட்டர் நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ போகும்போது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு அட்மிட் கார்டையும், ஸோ நீங்கள் போகும்போது வேலையான ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது ஆதார் கார்டாக இருக்கலாம், அதுக்கான ஒரு ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஃபர்தராக இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக இந்த என்எல்சி கூட பார்த்திங்க அப்படின்னா சர்வேங்னு சொல்லிட்டு இன்னொரு போஸ்டிங்ஸ் அவங்க போட்டுருவாங்க, அதுக்கான PDF லிங்கை நான் கீழே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த ஜாபுக்கான PDF லிங்கையும் இந்த ஜாபுக்கான அப்ளை லிங்க் கீழே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டான கரெக்டான நியூஸ் தெரிஞ்சிடும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.